பொன்னியின் செல்வன்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டுடைய பெருமை. மணி சார் எடுத்த மிகப்பெரிய படம் லைக்காவுடைய ப்ரொடக்ஷன்ஸ்ல முதல் தடவையாக நம்ம படத்தை வந்து இந்தியா ஃபுல்லாக போய் ப்ரொமோட் பண்ணிட்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரிய வரவேற்பு கேரளாவில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் வந்து பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே, டெல்லி சொல்கிறக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஊர் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் இப்போ இப்போ உங்களை எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்ப அந்த ஊருக்கு வரது ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது. அப்படி போது எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கேரளில் போய் எல்லாருக்கும் படம் பார்க்குறோம். ரொம்ப பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. இந்த படத்து மூலமா நிறைய பேர் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே போய் ஆவலா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்தா அந்த சோழ ஹிஸ்டரி எடுத்து படிச்சிருக்காங்க, பொன்னியின் செல்வன் பத்தி படிச்சிருக்காங்க, கல்கி சாரை பத்தி படிச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஊர் பெருமையை தெரிஞ்சுக்கணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க. போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு திரைப்படம் இவ்வளவு செய்ய முடியுங்கிறது இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி? அப்படிதான் இருக்கு. நம்ம இந்தியா தாங்க, நம்ம எல்லாருமே அதை நல்லா உணர்றாங்க. நம்ம வந்து சில சில வரலாறு நம்ம படிக்கல அப்படிங்கிறது தெரியுது. தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆவலாகவும் இருக்காங்க. இப்போ சவுத்லேருந்து போகிற படங்கள் நல்லா ஓடுறதுனால நம்ம எல்லாருக்குமே பெரிய மரியாதையும் வரவேற்பும் எப்பவுமே இருக்காங்க. அதுவும் மணி சார் வந்து ஏற்கனவே இங்கிருந்து அங்கே போய் எல்லாருக்கும் வந்து படம் எடுத்து காமிச்சவர் இல்லையா? ரோஜாவும் பாம்பையும் ஃபஸ்ட்டு பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் அவர் தான் ஆரம்பித்தார். ஸோ எல்லாருக்குமே மணி சார் ரொம்ப தெரியும். அவர் நம்மளுடைய பெரிய அடையாளமாக இருக்கார். போகும்போது ரஹ்மான் சார் அதே மாதிரி, ரஹ்மான் சார் மணி சார் வரும்போது இங்கே எப்படி இருக்குமோ அப்படி தான் அங்கேயும் இருக்குது. எதுக்கு அவங்க கூட ஒப்பிடுறீங்க? எதுக்கு நம்ம அதுக்கு மேல இருக்கோம்? நம்ம நம்ம போல பேசுவோம்.